பாருங்க இப்படி ஏதோ கல்ல எடுத்துட்டு இருந்து உங்களுக்கு நீ ஆக்டிங் பண்றீங்களா ஆக்டிங் எதுக்கு பண்றீங்க நீ பாட்டுக்கு நீ வீட்டுல இருக்கிற மாதிரி எப்படி இருக்கீங்களா அந்த மாதிரி இருங்கம்மா I didn't know nothing. I didn't know about Chopana Sundari. I didn't know about the song being an item listing. So I felt very hurt that, you know, no, mine la already Kalyana. It's like in my mind, I was already married to him. Like it was very misquoted by the press that that two lines that filmmakers exploit actresses. Favorite hero, Tamil? Ajith sir. Played very strong characters, but I want to play a very strong girl next to her character, like maybe Jessie. Manisha Yadav, how are you? சூப்பரா இருக்கேன் ரொம்ப கியூட்டா வந்திருக்கீங்க थैंक यू என்ட்ரி அப்படினோ கோலிவுட்ல வந்து வழக்கு ரொம்ப ஒரு போல்டான ஒரு பொண்ணு போல்டான ஒரு ஸ்கிரிப்ட் அதை சூஸ் பண்றதுக்கே வந்து ரொம்ப ஒரு கட்ஸ் வேணும் பிளஸ் டூ முடிக்கிற பிளஸ் டூ படிக்கிற ஒரு பொண்ணுக்கான ஒரு கேரக்டரா இருந்தாலும் போக போக பயங்கர போல்டான ஒரு ரோல் அந்த கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணீங்க அந்த ரோல் எப்படி வந்தது உங்களுக்கு ஆக்சுவலி நான் சொல்றது வந்து உண்மையாதான் எல்லா ஆக்ட்ரஸும் நான் ஆக்சிடெண்டாக படம்ல வந்து என்ன சொல்லுவாங்களே பட் உண்மையாக அந்த மாதிரி விஷயம் நடந்தது நான் வந்து பெங்களூர்ல ஒரு மாடலிங் ஆஃபீஸில் இருந்தேன் எனக்கு அடிபட்டுட்டு இருந்தது ஸோ ஐ வெண்ட் டு கேன்சல் தட் ஷோ ஆர் சம்திங் அண்ட் நான் அங்கே வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் பாலாஜி சார் ஒரு கோ டைரக்டர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க அந்த கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட் தேடுறதுக்கு ஸோ அவங்க வந்து ப்ளீஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு தோணுது சார்க்கு உங்களுக்கு பிடிக்கும் வந்து ஒரு கொஞ்சம் பைட்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்டார் நானே ஒரு ஹாஃப் மைண்டடாக அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஏதோ பேசினேன் ஸோ அது பற்றி நான் வந்து இதுவும் பண்ணல லைக் அதுக்கப்புறம் நான் திங்க்கும் பண்ணல தென் திடீர்னு ஒரு நாள் காதல் டைரக்டர் பாலாஜி சார் வந்து சென்னைக்கு கூப்பிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் லைக் ஐ தாட் இட் இஸ் சம் பிராங்க் கால் ஆர் சம்திங் ஸோ வேணா வென் தேர் தே டுக் ஃபியூ பைட்ஸ் அண்ட் ஆல் அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸுக்கு அப்புறம் தான் வந்து கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அதுவும் பாலாஜி சார்லாம் கன்ஃபார்ம் பண்ணால் இல்லை தி டோன்ட் டெல் யூ ப்ராப்பர்லி வாட் இட் இஸ் எனக்கு அப்போ வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் தான் இருந்தது என்ன நான் பண்ண போகிற கேரக்டர் என்ன லீடா இல்லை அதையும் எனக்கு தெரியல அப்புறம் கேட்கவும் இல்லை நான் வந்து ஸோ அப்புறம் ரொம்ப வெயிட்டிங் இருந்தது ஒரு டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருந்தது ஃபிலிமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது நடக்குமோ இல்லைன்னு நான் வந்து அந்த மைண்ட்லேயே இருந்தேன் ஸோ ஐ டோட்லி ஃபர்காட் அபவுட் இட் ஆல்சோ தட் ஐ வாஸ் பார்ட் அண்ட் ஐ வாஸ் டூயிங் மை மாடலிங் அண்ட் ஐ வாஸ் கேரிங் ஆன் வித் லைஃப் தென் ஒன் டே சடன்லி ஆஃப்டர் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் சம்திங் ஆஃப்டர் கெட்டிங் லைக் செலக்டட் மேபி நான் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது அந்த இதில் செலக்ட் ஆனேன் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பட் ஐ கேம் இன் டு லைக் மை காலேஜ் அண்ட் மேபி பை த ஏஜ் ஆஃப் 19 ஆர் சம்திங் ஐ ஸ்டார்டட் ஷூட்டிங் ஃபார் தட் மூவி ஸோ எனக்கே தெரியல நான் இன்னும் ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கேன் நான் கேட்டேன் நான் பிகாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சார் ரொம்ப டைம் முன்னாடி இருந்தது லைக் ஸோ அவங்க இல்லை இல்லைம்மா நீங்கள் இன்னும் பக்கத்துக்கு ஸ்கூல் பண்ணும் பட் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லக்கி தான் சொல்கிறாங்க தட் ஐ யூனோ ஐ லுக் லைக் தட் இயர் நேற்று ஒரு டூ மந்த்ஸ் ஆயிடுச்சு பாலாஜி சாருக்கு மீட் பண்ணேன் அப்போவும் சொன்னாங்க நீங்கள் இன்னும் ஸ்கூல் கேரக்டர் மாதிரி இருக்கு சார் நான் சொல்ல சார் அப்போது இன்னொரு ஸ்கிரிப்டே எழுதுங்கன்னு அவங்க சொன்னாங்க இல்லைம்மா நான்லாம் ஸ்கிரிப்டே தான் நீங்கள் பார்ட்டி ஆகுறீங்க ஹீ டுக் ஸ்வீட் லைக் ஹீ ஹிம்செல்ஃப் நோஸ் ஹீ டேக்ஸ் அ லாங் டைம் டு மேக் மூவிஸ் ஸோ ஐ சட் இல்லை நான் வந்து ஏஜ் ஷோ ஷோ ஆக மாட்டீங்களே ஆண்டி தான் ஆகும்னு ஐ டோல்ட் ஹிம் பேக் ஸோ தட் வாஸ் தேர் தட்ஸ் ஹவ் மை திங் ஸ்டார்டட் பட் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு வந்து ஆக்சுவலி பாலாஜி சார் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க ஐ திங்க் எனக்கும் ஸ்ரீக்கு தான் நல்லா திட்டு ஸ்ரீக்கு எதுக்கு அதுக்கு மேலேயும் திட்டினாங்க அவங்களுக்கு அவங்க வந்து இங்கிலீஷ்லயே பேசுவாங்கல்ல அந்த டைம்ல
செம்ம சீன்ஸே வரல, அந்த பதட்டம் இது பயம் என்னன்னே தெரியல, ஆக்டிங்கே என்னன்னு. ஒரு நாள் நல்லா அழுதுட்டு சார் நானே சொன்னேன்ல எனக்கு வராது ஆக்டிங், நான் எதுக்கு நீங்க வந்து எனக்கு ஆக்ட் பண்ண சொல்லுங்க. நான் ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்தது. அப்புறம் அது அந்த அழு அழுவிலையே நான் ஆக்டிங் எப்படியோ கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி இது வந்துச்சு. ஸோ ஏதாவது நான் வந்து அந்த இது வேர்ஸ் எல்லாம் வந்து மக் பண்ணி போனால் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணால் டைலாக் இப்போ அந்த பாலாஜி சார் பாருங்க இப்படி ஏதோ கல்ல எடுத்துட்டு இருந்து உங்களுக்கு நீ ஆக்டிங் பண்றீங்களா, ஆக்டிங் எதுக்கு பண்றீங்க, நீ பாட்டுக்கு நீ வீட்டில் இருக்கிற மாதிரி எப்படி இருக்கீங்களா அந்த மாதிரி இருங்கம்மா சார், நான் பண்ணலன்னா நீங்க வந்து ஆக்டிங் வராதுன்னு சொல்றீங்க, பண்ணா இந்த மாதிரி சொல்றீங்க, நான் என்ன பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம், பட் ஆல் பால்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். ஹி வாஸ் ஹீ இஸ் அ வெரி சைல்ட் லைக் பர்சன் இன்சைட் பாலாஜி சார். ஸோ ஐ தென் ஐ வாஸ் ஐ ரியலி காட் ஃபாண்ட் ஆஃப் ஹிம் அண்ட் ஐ அண்டர்ஸ்டுட் தட் யூனோ ஹியர் கைண்ட் ஆஃப் ஆக்டிங் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். தே வாண்ட் அ பிஹேவியர், தே டோன்ட் வாண்ட் அன் ஆக்டிங். ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட பேஸ் தான் அது இல்லை. ஸோ எங்கேயே போனாலும் எனக்கு வந்து ஆக்டிங் பண்ண மாதிரி இல்லை, எனக்கு வந்து கூலாக சாதாரணமாக அந்த அந்த பொண்ணு வந்து அந்த கேரக்டரில் எப்படி நிற்பாங்க பண்ணுவாங்க அதுதான் மேஜர். அதுக்கு மேலே நம்ம டைலாக்ஸ் வந்து மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல, இட் இஸ் இன் த வே யூ ஃபீல் லைக் யூ ஆர் த கேரக்டர். ஓகே, ஸோ பெங்களூர்லேருந்து சென்னை வந்துட்டீங்க, படம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் படமே தமிழ் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க. எப்படி இருந்து இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது, அந்த சொல்கிற டைலாக்ஸ்லாம் சொல்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்ன புரியலையே, அந்த அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி மைண்டில் வந்து க்ரோயிங் அப் டைம்ஸில் வந்து மைண்டில் எப்படி இருந்ததுன்னா ஐ க்ரூ அப் இன் சவுத் இந்தியா. மேபி ஐ டென்ட் வாட்ச் சவுத் இந்தியன் மூவிஸ் பட் மைண்டில் அப்போவே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது தமிழ் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம். நம்ம ஜீன்ஸ் வந்துச்சு, ஸோ மெனி லைப் ஆகுது, ஸோ மெனி மூவிஸ் லைக் வெரி வெல் நோன் இன் த சவுத். ஸோ ஒரு ரெஸ்பெக்ட் இருந்த அந்த தமிழ் படம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இங்கே வந்துட்டு நல்லா படம் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து பேஷன் எவ்வளோ பேஷனாக பண்ணுவாங்கன்னு ஒரு இது இருந்தது. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் தாட் இன் த ஹெட். ஸோ ஐ ஃபெல்ட் ஆல்வேஸ் வெரி கிரேட்ஃபுல் தட் ஐ வாஸ் அசோசியேட்டட் வித் குட் பீப்புள் அண்ட் தட் ஐ ஷுட் நாட் லெட் தெம் டவுன். தட் வாஸ் ஆல்வேஸ் இன் மை மைண்ட். ஸோ பாலாஜி சக்திவேலோட வழக்கு ஏன் பண்ணியாச்சு, அடுத்ததா சுசீந்திரன் சாரோட ஆதலால் காதல் செய்வார், அதுலேயும் ஒரு போல்டான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறமா பார்த்தாலே நீங்க பண்ற படங்கள்லாம் ரொம்ப போல்டா இருக்கும், என்ன இவங்க வந்து எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்ல நிறைய ஹீரோயின்ஸ்க்கு இருந்திருக்கும். ஸோ த்ரிஷா இல்லையா நயன்தாரா கூட அப்படிதான் போல்டா இருக்கும், ஒரு போல்டான கேரக்டர். இப்போ ஒரு குப்ப கதை கூட அப்படிதான். என்ன மாதிரி சூசிங் நீங்க பயங்கரமா சூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்லப்பா, வருஷத்துக்கு நான் சூஸ் பண்ணி தான் படம் போதும். என்னோட கரியர்ல போல்ட் பண்ணதெல்லாம் பண்ணிட்டேன். ஐ டு வெரி ஹோம்லி கேர்ள் ரோல்ஸ் தான். நோ ஐம் ஜஸ்ட் கிட்டிங். ஐ நான் வந்து எப்பவுமே ஒரு கேரக்டருக்கு குட்டா பேட்ல வந்து மாத்தல, ஐ டென்ட் கிளாஸிஃபை. ஏன்னா நம்ம ரியல் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் தட் ரியலி. இட்ஸ் ஜஸ்ட் தட் சினிமா ஹேவ் பீப்புள் ஹாவ் அ வெரி ட்ரீமி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சினிமா. இங்கே வந்து சினிமா எவ்வளோ ரியாலிட்டியாக எவ்வளோ லைக் ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் அமேசிங் டு சீ தட். பிகாஸ் இப்போ தான் நம்ம வந்து ஹிந்தி சினிமா தெலுங்கு சினிமாவில் வந்து ரியாலிட்டி ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க, பட் நம்ம தமிழ் சினிமா அப்போ இருந்தால் தான் ரியாலிட்டி பேஸ்ட் சப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அது கமர்ஷியலாகவே ஹிட் ஆகும், கிரிட்டிக்கலாகவே ஒரு ஹிட் ஆகும், அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒரு இதுக்கு. ஸோ ஆதலால் காதல் செய்து அந்த மாதிரி தான் நான் வந்து பாலாஜி சார் படம் அந்த கேரக்டர் ஆர்த்தி படோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் பார்த்துட்டு நான் வந்து பண்ணேன். அப்போது வந்து சீன்ஸ் எல்லாம் டைலாக் கஷ்டம் இருந்திருக்கலாம், இன்னும் எனக்கு அவ்வளோ தமிழ் வரல அப்போ. பட் சுசி சார் எப்படி ஒர்க் வாங்குறாங்கன்னா இட்ஸ் அமேசிங். அவங்க வந்து சும்மா நீங்கள் கேமரா முன்னாடி இந்த மாதிரி நில்லுங்க, இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி பொசுறீங்க, பட் நீங்கள் வந்து அந்த பக்கம் மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வருது. ஸோ ஹீஸ் வெரி சிம்பிள், ஹீஸ் வெரி லைக் ஹி நோஸ் ஹவு டு டேக் த ஒர்க். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ட். அண்ட் டெஃபினெட்லி அது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது
இண்டஸ்ட்ரியில் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த படம் கொஞ்சம் பார்த்தேன். ஒரு சீன் வைஸு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்ன இதில் வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. இப்போ தான் நான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு ஆக்டருக்கு கான்ஃபிடென்ஸ் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு ஒரு கரியரில் வந்து ஒரு நல்லா அப்படியே போயிட்டே இருக்கும்போது, க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது, ஒரு படத்தில் அது கெஸ்ட் ரோலில் வர்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி ஒரு கெஸ்ட் சாங் ஒன்று பண்ணீங்க, சொப்னா சுந்தரி சாங். ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சாங் அது, சென்னை 28ல் பார்ட் 2ல். ஸோ அது எப்படி நடந்தது, அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? ஸோ என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்தது அப்போ? நான் எப்போவுமே சொல்ல மாதிரி இப்போவும் சொல்கிறேன், எனக்கு அந்த சொப்ன சுந்தரி கேரக்டரில் மாற்றினோன்னே இட் வாஸ் நாட் ஈஸி ஆன் மீ, பிகாஸ் ஐ டிட் நாட் டூ இட் வில்லிங்லி. As in, I didn't know what it was and I was not told properly, and definitely I wanted to do anything but an item song at that time in my life. I didn't want to, but since I was not explained well and I went there and, you know, I don't know what the director was thinking, it just came out to be like that, and then it became a bigger character. I could have always kept quiet and said okay, I'm happy, but I never accepted it because I never accepted it as my portfolio. I didn't want to be, you know, tagged like that, because I'm here for acting and I'm here for that itself. Even people who know me around me know that I'm not very fame centric or I'm not behind being celebrities or very this thing. So I've never wanted to be looked upon like that. So உங்களுக்கு கதை சொல்லல? Yeah, I didn't know anything. ஸோ அது வந்து அந்த எக்ஸ்டெண்டட் பார்ட்ல வந்து உங்களுக்கு அந்த பாட்டு முடிஞ்சனே ஒரு தாலி சீன் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட ஐ டிட் நோ நத்திங், ஐ டிட் நோ அபவுட் சொப்பன சுந்தரி, ஐ டிட் நோ அபவுட் த சாங் பீயிங் அன் ஐட்டம் திஸ் திங். ஸோ ஐ ஃபெல் வெரி ஹர்ட் தட், யூ நோ, அ டைரக்டர் வித் சச் அ பிக் திஸ் திங் அண்ட் ரெப்யூட்டேஷன் கேன் மேக் யூ ஃபீல் அண்ட் யூ நோ கேன் மேக் யூ ஐ டோன்ட் நோ கேன் லைக் be manipulative. It was really hurtful, but I didn't want to stop the shoot in the sense, because I know what all it takes for, you know, an entire crew to come there with the multi actor, there's so many actors being there somewhere in the middle, you know, the hills of Kerala. So that is something I just said that I will do and I will not look back, I will just let go from my heart. So I was very, very hurt. Even when the song came out and the movie came out, I did not see the movie, I did not see my own song. So that was a very hurtful part of me. I think that's why I didn't associate myself with the industry for a while. And then I anyways had a back injury, I injured myself. So I, you know, it all turned out to be a break. ஒரே ஒரு சாங். ஸோ என்னால் அந்த கேப்னு கேட்க வந்து, ஸோ யூ டோல்ட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதுக்கு நடுவில் கல்யாணம் எப்படி நடந்தது? ஐ டோன்ட் நோ எப்படி நடந்தது, பட் இட்ஸ் ஐ கேன் ஜஸ்ட் சே தட் இட்ஸ் த மோஸ்ட் பெஸ்ட் அண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிசிஷன் ஆஃப் மை லைஃப், பிகாஸ் அதர்வைஸ் ஐ வுடன்ட் பி இன் தட் ஹாப்பி ஸ்பேஸ் டுடே. ஹீஸ் மை ஹாப்பினஸ் அண்ட் ஹீஸ் மை லைஃப் அண்ட் இட்ஸ் பின் ஸோ சின்ஸ் like say we were 16 or something, we're like best friends and we cannot imagine life without each other. Maybe we got married technically vandu kalyana aichana mind la, like already no mind la already kalyana aich, like in my mind I was already married to him, like there was nothing in between both of us, like, you know, chinna vayasula irundhe love pannadhu. Yeah, he we'll know each other like since say 16. I know him since 14 and probably we were together for like 8-10 years. So it's always this thing, and I don't know if many people know, but I would like to say that he is the only reason I came into movies, did my first movie, did my second movie, did my third movie. Otherwise I have gone back home, because I'm a very sensitive person and I can't take people, you know, like grouping around me, or I'm not very made for this industry. But he always pushed me and said that you have to overlook few things because you are talented and you have to do this, and he always pushed me. I never really wanted to some many times come back, but so he is always, even today I'm sitting here and coming back and listening scripts only because of him. Like, he makes me realize what I want in life, and
sometimes I'm very dumb, I don't realize. So he does. Filmmakers exploit actresses from other industries. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன் வந்தது டாக்டர் மனிஷா யாதவ் அப்படின்னு சொல்லி என்ன நடந்தது என்ன திங்க் பண்ணி அந்த ஆக்சுவலி நான் வந்து அது சொல்ல இட் வாஸ் வெரி மிஸ்கோட்டட் பை த பிரஸ் தட் தட் டூ லைன்ஸ் தட் ஃபில்ம் மேக்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் ஆக்ட்ரஸஸ் ஐ திங்க் தட் இட்ஸ் நாட் ரைட் டு மேக் சச் அ போல்ட் திங் பிகாஸ் மெனி டைம்ஸ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இன் த ஆர்டிஸ்ட் ஹெட் ஆல்சோ தட் தே மென்ட் திஸ் இன் we thought this also but yeah there is a lot of misinformation and misinterpretation and misunderstanding like how I said what happened to me when I shot for Sopana Sundari I'm sure happens to like 10,000 newcomers who come but it's always taken for granted because the girls I think that you know if I ask or if I prompt too much I will lose this role or you know the industry won't accept me if I'm bold and straightforward or say no or ask but I really feel that I would like to say that no matter what you are maybe you're like acting with like a 200 crore producer but ask what is in this for you or why I am part of it you know because if you are quiet and accept something the other person also might think that you know I think she knows what's in this for her and he might also keep quiet. So that's always there where, you know, they feel like the heroine has no right to know that much about the project. Now I'm glad it's changing, but it's always been there. So women centric abdin solittu varumbodhu subjects ungalku andha maadhiri edhavadhu kadha vandirukka. Women centric movies idha neenga mattum dhaan role. Ippo for example Nayanthara andha maadhiri choose pandranga Trisha choose pandranga. So ungalku andha maadhiri edhavadhu kadha vandirukka. Enna neenga nadichathu ellame andha maadhiri dhaan irukku. Bold ah varadhu ellame andha kadha. So ungalku mattume ezhuthapatta oru kadha vandirukka. Yes. Sorry. I'm glad that na vandu film makers illana script writers oda mind la oru ஏதோ இருக்கு அவங்க மைண்டில் எழுதும்போது நானும் இல்லை செல்ஃப் ரொம்ப ஆக்ட்ரஸஸ் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க எல்லாம் மைண்டில் வராங்க அவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுறாங்க ரைட் பண்ணுறது ஐம் கிளாட் ஸோ அடுத்தது வந்து ஒரு செக்மெண்ட் ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு அந்த செக்மெண்ட் போகணும் ஃபேவரட் ஹீரோ தமிழில் டூ த்ரீ நேம்ஸ் வரோம்மா ஃபஸ்ட்டு வந்தனே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வந்தது அஜித் சார் Ajith sir, yeah, avlo romba pidikum Ajith sir. Yeah, I always for the first time I saw Ajith sir was in a Hindi movie called Ashoka. I didn't know about him actually. Then I really thought who's this person? He's very good looking. He's acting very easily and he's getting into the role a lot. Then I think somebody in my house maybe my staff or somebody told me that he's a big actor and I mean the way he is he's so cool I like his style it's not so he does not put any effort no it's so effortless it's kind of cool okay pick one gym trip pick one trip traveling is my life oh generally ஒரு மறுக்கப்பட்டான ஸ்பாட் என்ன சொல்ல முடியாது because me and my friends my family or my husband we keep traveling more or less every 3 months ana namukku vandu ooti la ooti and kunnur kulla nadula we have a house as a holiday home and this house was bought by our family let's say 7-8 years back so I think every now and then we always go there and stay in that house every 2-3 weeks when we get bored of Bangalore life and traffic so every time staying there and the kullur and the bonfire episode is always very very enjoyable so I really love it and I like each time I travel to Rajasthan I think it's a beautiful place I keep going back there except that I don't like cold places but I love Rajasthan so that's the best trip. These are the best trips to enjoy the best if you don't have to go to the other side of the continent or country I mean or the world map you can just go like 50 kilometers and still have a good time it's just a willingness to be into that discovery mode or you know be ready to even stay in a tent in the night and you know that sort of a thing
இந்த இவங்களோட பயோபிக் எடுத்தா எனக்கு ரொம்ப ஆசை நடிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்க யாரோட பயோபிக் சூஸ் பண்ணுங்க யார பத்தி இவன் I think I really love to have a biopic on Sakshi Malik because avanglu or a wrestler avanga contemporaries mele padu panirukanga ana inga Sakshi Malik oda own interviews a pathina she is a wrestler who came up in a village in Uttar Pradesh where the girls were not allowed to go to school after 4th standard அந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து அந்த பொண்ணு வந்து நான் ரெஸ்லர் ஆகணும் நான் ஒலிம்பிக் மெடல் ஜெயிக்கிறான்னு சொல்லுறதுக்கு எல்லாருமே அந்த பொண்ணை மென்டலில் தான் மைண்டில் நினச்சிட்டு தி கேப்டர் ஆஸ் அன் அவுட் காஸ்ட் ஸோ டெஃபினெட்லி சாக்ஷி மாலிக் ஐ வுட் லவ் டு ஓகே ஸோ ஒன் மூவி விச் யூ விஷ் யூ ஹேடன் டன் பத்தே கல்பனை பாண்டியா okay next question please இந்த கேள்வி தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்கப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா யா திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வரீங்களா திருப்பி ஆக்டிங் பண்றீங்களா எந்த மாதிரி மூவிஸ் பண்றீங்க இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எந்த மாதிரி ரோல்ஸ் பண்றீங்க ஐ கெட் சோ இரிட்டேட்டட் ஐ எம் லைக் உங்களுக்கு நல்ல வேற ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் யூ கம் அண்ட் ஆஸ்க் மீ அது டோன்ட் பக் மீ வித் சச் க்வெஸ்சன்ஸ் ஓகே ஆஃப் ஸ்க்ரீனில் ஓவரே ஆக்ட் பண்ணுறாங்கப்பா எப்படி அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்களா இருக்காங்களா நேம் பண்ணியாகுமா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பட் ஐ கேன் நாட் நேம் தெம் ஓகே ஸோ பயங்கரமான ஒரு செல்ஃபிக்கு பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல பையன் இவ்வளோ செல்ஃபி சேஃபாக எடுக்கிறா இன்ஸ்டா பக்கம் போனாலே உங்கள் செல்ஃபி தான் பாருக்கு அப்படின்னு யாராவது இருக்காங்களா செல்ஃபி கிங் செல்ஃபி கிங்ஸ் நிறைய இருக்காங்கப்பா பையனே நல்ல நிறைய செல்ஃபிஸ் இருக்காங்க அவங்க பாடி ப்ராப்பர் பாடி தவிர வேற ஒரு பாடியா டெட் பாடி பின்னாடி இருக்கான்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தேர் சோ இன்ஸ் தேர் செல்ஃபிஸ் ஐ சீ சோ மெனி கைஸ் டு தட் எஸ்பெஷலி தீஸ் தீஸ் கைஸ் ஹூ மாடல் அண்ட் ஆல் தட் அண்ட் இட்ஸ் ஓகே பொண்ணு இருந்தாலும் செல்ஃபி பிடிக்கும் பையனு வை டிஸ்கிரிமினேட் their wish okay so pottu padam pathi kekkanum adutha no I did not act in that movie itself na pottu padalo act pannala I had some issues with my dates so I did not do that movie because na vandu pado sign pandra time la vandu na free a irunta but 1 year ku appuram and the pado start pannumbodhu da I had my other you know things to be occupied with so I couldn't take it up ஸோ இவங்களோட ஒரு படம் வந்து நான் பண்ணிடணும்ப்பா எப்படியாவது இதுதான் என்னோட ட்ரீம் ரோல்னா என்ன ரோல் சொல்வீங்க யார் கூட எந்த டிரெக்டர் ஐ திங்க் இப்போ நான் வந்து லைக் பார்த்தா லைக் ஐ பிளேட் வெரி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் பட் ஐ வாண்ட் டு பிளே அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் லைக் மேபி ஜெஸ்ஸி அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா வினய் தண்ணியா ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட் மனிஷா தேங்க்யூ அருணி தேங்க்யூ ஸோ மச் It's always nice to come to the Sun TV office and Suryan FM and everything and talk. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன ஏ அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன ஏ அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே சரோயன